Now we want to see part 2 and this is our business maths. 11th standard business maths. In the last class we have seen question number 6. Now we see the 7th one. Only for the time saving I have written this. In the prove that kuduthu determinant kuduthu, that we have to prove it as 0. The whole determinant value is equal to 0. Now considering this இங்க பிசி சிஏ ஏபி இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா இங்க நமக்கு ஏபிசி ஏ எல்லாமே ஏபிசி இந்த ஃபார்ம் கொண்டு வந்தா யூ கேன் டேக் ஏபிசி காமன் ஸோ இந்த பார்த்துமே நமக்கு யூ ஆர் மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை ஏபிசி அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து தோணும் ஸோ யூ மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை ABC. Any term can be multiplied by divided by the same number. So the answer is unaltered. So instead of that, you are multiplying and dividing by ABC. In the A, you can put on the right. In the B, next to it. Then in the C, you can put on the right. So when you bring it, in the A. You can put on the right. It is in the right. Cancel I, it is 1, 1, 1. இப்போ இங்க இருக்கிற ஏபிசி ஆர் டேக்கிங் காமன் ஸோ இந்த நெக்ஸ்ட் இது ஏற்கனவே இந்த ஏபிசி உள்ள எடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ 1/ABC அப்படின்னு இருக்கு அந்த இந்த நெக்ஸ்ட் வர ஏபிசி அதை காமனாக நம்ம எடுக்கிறோம் அப்படி எடுக்கிறப்ப இந்த ஏபிசி ஏபிசி ஆயிடும் கேன்சல் ஆயிடும் இந்த இடத்துல 1, 1, 1 அப்படின்னு வந்துடும் ஸோ வென் இட் இஸ் சாரி ஹியர் இந்த பார்ட் இது எல்லாமே 1, 1, 1 சொல்லி மாறிடும் So when two columns or rows are identical, the whole answer will be equal to 0. This is property. R1 identically equal to R2 or C1 identically equal to C2. அப்படின்னு வரப்போ இந்த மாதிரி ஈக்குவலாக வந்தால் த ஹோல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆயிடும் அண்ட் வி டூ ஒன் மோர் சம் இன் திஸ் So now we see that 8th sum, prove that, இதை வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் 4a² b² c² So consider LHS, this is very very easy sum, இதில் எல்லாத்துக்குமே a common, here b common, then here c common. So இது R1, R2, R3, அது இருக்கிற a, b, c common, வெளியில் எடுத்துருச்சு. And write the remaining, then again a common, then here B, then here C. That also you take outside. So you find this number. Then either one there, computer, then you change the A² b² c² number. Now, in the 0, 0 mathing. Either this is in the column or this row, we want to make it as 0. If you can talk about, if you add this, it will be 0. Here also, if you add this, it will be 0. அது இந்த மாதிரி ஆட் பண்ணலாம் இந்த செட் வந்து காலமாகவும் எழுதிக்கலாம் ஸோ யூ கேன் ரைட் இந்த இடத்துல வந்து -1 +1 தென் கியர் அதாவது இந்த ஸ்டெப்பு எழுத முடியாது அப்படி டைரெக்டாகவே எழுதலாம் இஃப் யூ ஆட் யூ ஆர் கெட்டிங் 0 ஸோ இஃப் யூ ஆட் யூ ஆர் கெட்டிங் 0 கியர் இதை ரெண்டும் ஆட் பண்ணினா இங்கே 1 + 1 2 அப்படின்னு மாதிரி தென் மீதிய நம்ம அப்படியே எழுதிக்கலாம் தென் கியர் 1 தென் -1 then 1 here 1 1 then -1 இப்ப பாத்தீங்கன்னா ரோ வைஸ் 0 ஆயிடுச்சு இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல சார் இந்த லாஸ்ட் ப்ராப்ளம் காலத்துல 0 வந்தது இந்த ரெண்டு 0 வச்சு இப்ப நான் வந்து ரோ வந்து 0 இருக்கு அப்ப எக்ஸ்பேண்டிங் த்ரூ ஹியர் யூ கேன் ரைட் எக்ஸ்பேண்டிங் த்ரூ R1 R1 மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் இந்த 2 இருக்குல்ல அதை மறக்காம எழுதணும் இந்த 2 வந்து மறக்காம எழுதணும் ஸோ 2a² b² c² தென் இது இது மல்டிப்ளை பண்ணுறோம் 1 இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு நம்ம மேலே கொண்டு வரப்போ ஒரு மைனஸ் வரும் ஸோ இட் வில் பி ப்ளஸ் ஸோ 2 + 2 இந்த
இங்க இருக்கு. So 4a² b² c². This very very easy problem. Actually business maths ரொம்ப easy. General maths கூட slightly it is somewhat difficult. Not difficult, but comparing with that business maths so easy for you. So you can go through this problem. Thank you.